அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகளிடம் நட்பாக பழகி அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிட்டிருக்கிறார் கல்லூரி மாணவர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நட்பாக பழகி போட்டோவை மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிட்டதால் மாணவி உயிரிழந்த வழக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் தலைமறைவாக இருந்த காந்திஜி என்ற கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு சென்னை சாலிகிராம பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் மர்மமான முறையில தற்கொலை செய்து இருந்த வழக்கை விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவருடைய புகைப்படத்தை மாப்பிங் செய்து ஒருவர் இணையதளத்தில் வெளியிட்டு அவரை மிரட்டியதில் மனமுடிந்து மாணவி தற்கொலை செய்து கொண்டதை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் அவரிடம் மாணவியிடம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காந்திஜி என்ற நபர் ஒருவர் இணையதளம் மூலமாக பல்வேறு கணக்குகளை போலியாக கணக்குகளை தொடங்கி மாணவர்களிடம் இதே போன்று அன்பாக பேசி பழகி அவரிடம் அவரது கணக்குகளில் உள்ள போட்டோக்களை எடுத்து மார்பிங் செய்து அவர்களுக்கே மீண்டும் அனுப்பி அவர்களை மிரட்டி வந்ததும் விசாரணை தெரிய வந்தது. தொடர்ந்து இதனை தொடர்ந்து விருகம்பாக்கம் போலீசார் இந்த நபரை தேடி வந்தனர். இவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைமறையாக இருந்ததும் தெரிய வந்தது. பின்னர் இந்த நபரை தற்போது விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவர் பல்வேறு பெண்களிடம் போலியான கணக்குகள் மூலமாக மனைகளை மிரட்டி வந்ததும் இதே போன்று மாப்பிங் செய்து அவர்களை அனுப்பி அந்த போட்டோக்களை அனுப்பி மிரட்டியதும் அவர்களிடம் இதே போன்று ஆபாசமாக பேசியதும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் தற்போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிடத்தக்கது கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.